عجبا عجب طول غفلة الإنسان قطع الحياة بعزة وأمان. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அனவச அருளாளனும் நிகரச்ச அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் ஸலவாத்தும் ஸலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழி நடக்கின்ற அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுகின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா. மதிப்புரிய சகோதர சகோதரிகளே, வாராந்தம் நடைபெறுகின்ற இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியிலே இந்த வாரம் சில சகோதரர்கள் வருந்திக் கொண்டதற்காக இஸ்லாமிய நம்பிக்கை மரபினால் பற்றிய இறுதி நாள் பற்றிய இந்த உலக அழிவு பற்றிய அதற்கு அப்பால் நடக்க இருக்கின்ற சம்பவங்கள் மையில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் இருக்கிறது, ஒரு பகுதி இருக்கிறது. அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் தான் என்று நிரூபணமாக கூடிய சான்றுகளில் ஒன்றாக இருக்கிறது. அது நடக்க இருக்கின்ற சம்பவங்களை எதிர்ப்பு கூறுவது போன்ற முன்னறிவிப்பு செய்வது போன்ற விஷயங்களாக அது இருக்கு. ஒரு மனிதன், ஒரு விசுவாசி எப்படி மறுமையினாலே நம்புவானோ, சுவர்க்க நரகம் இருக்கிறது என்று நம்புவானோ, அதே போன்றுதான் இந்த விஷயங்களையும் இப்போது நாம் விளங்கப்படுத்த இருக்கின்ற விஷயங்களையும் அவன் நம்பியே ஆக வேண்டும். அது நடந்தே ஆகும் என்று நம்ப வேண்டும், உறுதியாக நம்ப வேண்டும், அதில் சந்தேகத்துக்கு இடமின்றி நம்ப வேண்டும். அதை மற்ற சமுதாயங்களுக்கு தெளிவாக தைரியமாக இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதை நிரூபிக்கும் முகமாக உறுதியாக ஆணித்தரமாக எடுத்து முன்வைக்க வேண்டும். எனவே நீங்கள் மறுமையினால் சம்பந்தமான எந்த புத்தகத்தையோ அது சம்பந்தமான செய்திகளையோ நபி மொழிகளையோ நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் இப்போது நாம் சொல்லுகின்ற இந்த விஷயங்கள் அடிக்கடி சம்பந்தப்பட்டது. அதைத்தான் மறுமை நாளின் அடையாளங்கள் என்று
அதை ஒரு மனிதன் நம்பாவிட்டால் அவனுடைய ஈமானில் பழுது இருக்கிறது என்பது அவருடைய அடையாளம். நபி அவர்கள் மறுமை நாள் நடப்பதற்கு முன்னால் இதை எதெல்லாம் இன்னென்ன விஷயங்கள் அதன் அடையாளம் என்று நபி அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அது எல்லாவற்றையும் நாம் நம்பியே ஆக வேண்டும். நம்பவில்லை என்றால் மறுமை பற்றிய எமது ஈமானில் பழுது இருக்கிறது என்பதுதான் அவருடைய அர்த்தமாகும். அது எமது ஐம்புலங்களுக்கு சிந்தித்து உணர முடியாத விஷயங்களாக இருக்கலாம். அதை படித்து ஆய்வு செய்து அறிய முடியாத விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் படைத்த இறைவனால் சொல்லப்பட்ட செய்தி என்பதற்காக நாம் அதை செய்வோம், நம்புவோம், நடக்கு மனு உறுதியாக எடுத்து மற்றவர்களுக்கு சொல்வோம். ஏற்றுக்கிட்டால் அதை உண்மையாக இறை தூதர் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்காக. எனவேதான் அல்லாஹ் தஆலா விசுவாசிகளை அடையாளப்படுத்துகின்ற போது குர்ஆனிலே விசுவாசிகளுடைய தன்மைகளில் ஒன்றுதான் அல் குர்ஆனில் இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தஆலா ஆரம்ப வசனத்தில் எப்படி சொல்றான், ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ. அந்த வேதம் அதில் சந்தேகம் கிடையாது. எந்த வேதம்? இந்த குர்ஆனை அல்லாஹ் சொல்றான், அதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை. அதில் தக்வா உள்ளவர்களுக்கு நேர் வழி உண்டு, வழிகாட்டல் உண்டு என்று சொல்லிவிட்டு அந்த தக்வா உள்ளவர்கள் யாராக இருப்பார்கள், அவர்களுடைய அடையாளம் என்ன என்பதை சொல்லும் போது எப்படி சொல்றான், அல்லதீன அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் யூமினூன அவர்கள் நம்புவார்கள், விசுவாசிப்பார்கள், உறுதியாக நம்புவார்கள். எதை? கண்ணால் காணக்கூடியதை மட்டுமா விசுவாசிப்பார்கள் நம்புவார்கள்? படித்து தெரிந்ததை மட்டுமா அவர்கள் நம்புவார்கள்? பகுத்தறிவுக்கு அவர்களுடைய குறுகிய அறிவுக்கு ஒத்து வரக்கூடிய உடன்படக்கூடியதை மட்டுமா அவர்கள் நம்புவார்கள்? இல்லை. அந்த விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் யுஃமினூன பில்ஹை, அவர்களுடைய ஐம்புலங்களுக்கு அப்பாற்பட்ட மறைவான விஷயங்களை அவர்கள் விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார். கண்ணுக்கு கண்ணுக்கு புலப்படாது, சிந்தனைக்கு படாது, அறிவு ஆய்வுக்கு எட்டாது. ஆனால் இறை தூதர் சொன்னார்கள் என்பதற்காக அவர்கள் நம்புவார்கள். அப்படி நம்பினால்தான் அவர்கள் பூரண விசுவாசிகள் என்பதற்கு அடையாளம் என்று குர்ஆனிலே விசுவாசிகளின் அடையாளமாக மறைவானவற்றை நம்புவது என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த விசுவாசத்தில் மறைவானவற்றை நம்புகின்ற அந்த பகுதியில் உள்ளதுதான் மறுமை நாளின் அடையாளங்களாக அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதுல நபியவர்கள் நூற்றுக்கணக்கான அடையாளங்களை சொல்லியிருக்கிறார். ஒன்று இரண்டல்ல, மறுமை நாள் நெருங்கி விட்டது என்பதை அறிந்து கொள்வதற்காக ஏகப்பட்ட அடையாளங்களை சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு பகுதி நடந்திருக்கிறது, நடந்து முடிந்து விட்டது. இன்னும் சில பகுதிகள், செய்திகள், சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. இன்னும் சிலது நடக்க இருக்கு. இதற்கு சொல்லுவார்கள், இதையெல்லாம் சிறிய அடையாளங்கள் என்று சொல்லுவார்கள், சின்ன அடையாளம். அதை பற்றி நாம் இந்த இடத்திலே பேசவில்லை. ஏனென்று கேட்டால் அது நூற்றுக்கணக்கானது, கிட்டத்தட்ட ஒரு மாசம் அல்லது ஒரு 6 மாசம் தேவைப்படும். நபியவருக்கு சென்ற முன்னறிவிப்புகள், மறுமை நாளைக்கு முன்னால் நடக்கக்கூடிய முன்னறிவிக்கப்பட்ட செய்திகள், சம்பவங்கள், அது நீண்ட நாள் எடுக்கும் என்பதற்காக அதை இன்னொரு நேரத்திலே சுருக்கமாக சொல்லுவோம். இப்ப மிக தேவையான, ரொம்ப முக்கியமான, நபியவங்க ஒரே நேரத்தில் ஒரே சந்தர்ப்பத்தில் சொல்லி வைத்த, அதிலும் அது ஒவ்வொன்றும் வேகமாக நடக்கும் என்று சொன்ன
அதில் சில முக்கியமான விஷயங்கள் அங்கு நாம் தெரியப்பட்டிருக்கு, ஆழமாக அறியப்பட்டிருக்கு. எனவே இந்த ஒரு வகுப்பிலே நான் இந்த பத்தையும் சொல்லி முடிக்கவில்லை. நீங்கள் நிதானமாக தெளிவாக இந்த விஷயங்களை உழைக் கொள்ளுங்கள், அதை ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு அதை தெளிவாக தைரியமாக எடுத்துச் செல்லுங்கள். மதிப்புரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இந்த வகுப்பிலே முதலாவது அந்த பத்தில் முதலாவதை மட்டும்தான் தெளிவாக பேசியிருக்கோம். ஒரு நாலு மூன்று அல்லது நாலு வகுப்புகள் இந்த பத்து விஷயங்கள் சம்பந்தமான தெளிவான விஷயங்களை நம்பி அவங்க சொல்லி வச்ச விஷயங்களை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளி வாயிலுக்குள்ளே வருகிறார். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் இடப்பட்டிருக்கிறது. 7467 செய்தியாக ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளி வாயிலுக்குள் வந்தார்கள். அந்த நேரத்திலே நாம் மறுமை நாள் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் என்கிறார். சஹாபாக பள்ளி வாயிலுக்குள் இருக்கும் போது மார்க்க விஷயங்களை ஒருவருக்கு ஒருவர் படைத்துக் கொடுத்துக் கொண்டுதான் இருப்பார். இந்த நேரத்திலே என்ன பேச்சு அவங்களுக்கு மத்தியில போயிருக்கிறது? மறுமை பற்றிய பேச்சு அங்க பேசப்படும். கேட்டாங்க, எதை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாம் மறுமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போதுதான் நபி அவங்க நீங்க அதை பற்றி பேசுகிறீர்களா, அது வருவதற்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்க வேண்டும் என்று பத்து பெரிய அடையாளங்களை நபி அவங்க அந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறார். அப்ப சொல்றார்கள், இன்னா நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த வறுமை அது நிகழாது, அதற்கு முன்னால் நீங்கள் காணும் வரை அஸ்ரஆயத்தின் பத்து அடையாளங்களை என்கிறார். அப்ப பத்து அடையாளங்களை நீங்கள் சந்திக்காமல் பார்க்காமல் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த வறுமை வராது, நிகழாது, நடக்காது என்கிறார். அப்ப ஒவ்வொரு முஸ்லீமும் தைரியமாக இருக்க வேண்டும், உறுதியாக நம்ப வேண்டும். எதை என்று கேட்டால், மறுமை இந்த உலக முடிவு என்பதற்கும் எங்களிடம் தெளிவான ஒரு தகவல் இருக்கிறது. அவர்கள் இவர்கள் எழுதுவது பேசுவதெல்லாம் எம்மை ஒருபோதும் என்ன செய்யாது, கலக்கத்தில் ஆகிவிடாது, எம்மை உசுப்பி விடாது. நான் மறுமையை பற்றி ஒவ்வொரு நாளும் தான் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், அதற்காக தயாராகி கொண்டிருக்கிறோம், அந்த நாளை பயப்பட்டுத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே முஸ்லீம்களாகிய நாம் மறுமை பற்றி தெரியாதவர்கள் அல்ல, மாறாக அந்த மறுமை எப்போது வரும், அதற்கு முன்னால் என்னென்ன அடையாளங்கள் நடக்கும் என்பது பற்றிய தெளிவான விவரங்கள் கூட எமது இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லிக்கொண்டது. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல அந்த பத்தையும் ஒவ்வொன்றா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த செய்தியில ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தியில அந்த பத்து எப்படி வருகிறது, ஓடர வரல, வரிசையாக வரல, எது முதல், எது இரண்டு, எது மூன்று, எது நாலு என்று, எது துப்பினால் எது நடக்கும் என்ற விஷயமில்லை, வரிசையாக வரவில்லை. அப்ப சஹாபி ஹுதைபா கேட்டு மனனம் செய்ததை இந்த இடத்துல சொல்றார்கள். அவங்க எப்படி சொல்றாங்கன்னு கேட்டால், முதலாவது குகை மண்டலம், இரண்டாவது தஜ்ஜால், தஜ்ஜாலின் தோற்றம், மூன்றாவது ஒரு அதிசயமான ஒரு மிருகம் வெளியேறுவது, பூமிக்கு வருவது, சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானிலிருந்து இறங்குவது, யாஜூஜ் மஹ்ஜூஜ் என்ற இனத்தினர் வெளிப்படுவது, மூன்று பெரும் சுழிவாகின்ற பூமிக்குள் உள்வாங்கப்படுகின்ற சம்பவம் நடைபெறுவது, அது ஒன்று மேற்கிலும் இன்னொன்று கிழக்கிலும் இன்னொன்று அரபு நாடுகளிலும், அடுத்தது கடைசியாக யமனில் இருந்து தோன்றுகின்ற நெருப்பு, மக்களை எல்லாம் மஹ்ஷர் மைதானத்துக்கு அதை திரட்டி கொண்டு வரும் என்று இந்த செய்தியிலே பத்து அடையாளங்கள் சொல்லப்படும். இந்த பத்தும் நடைபெறாமல் மறுமை வராது என்று நபி அவர்கள் உலகம் அழியாது
அழிகின்ற அந்த கடைசி சம்பவம், அந்த அதிர்ச்சி, அது இந்த பத்து நடக்காமல் வராது என்பதை நம்ம யோக இந்த செய்தியில் அடையாளப்படுத்துகிறோம். அப்ப இதில் இந்த பத்தும் சொல்லப்படுது, அது ஒவ்வொன்றும் எதை குறிக்கிறது என்பதை நாம தெளிவாக சொல்லுவோம். இது ஒரு செய்தி. இதே போல இன்னொரு செய்தியில் பார்த்தால், அந்த செய்தியிலே பார்க்கிறோம், நபி அவங்க இதே சம்பவத்தை ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து விட்டு வேறொரு முறையில் சொல்கிறார். இந்த பத்தையும் ஏற்கனவே சொன்ன முறை இல்லாமல் முதலாவது சொல்கிறார்கள். முதலாவது அடையாளம், பூமிக்குள் சுழிவாங்கப்படுகின்றது நடக்கும். இரண்டாவது தான் புகை மண்டலம். மூன்றாவது தஜ்ஜால். நான்காவது அதிசய பிராணி வெளிப்படுதல். ஐந்தாவது யாஜூஜ் மாஜூஜ், அதற்கு பிறகு சூரியன் மேற்கில் உதிப்பது. இறுதியாக நெருப்பு ஒளியாகுவது என்று ஏற்கனவே சொன்னதை விட ஒரு வித்தியாசமான ஒரு வரிசை பிரகாரம் சொல்றார். பத்தும் வருகிறதுதான், ஆனால் எது முதலாவது எது இரண்டாவது என்பதில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்துடன் சாபி அறிவிக்கிறான். அதே போல சஹி முஸ்லிமிலே இன்னொரு செய்தியில பார்க்கிறோம், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆறு விஷயத்தை சொல்கிறார். அமல் செய்பவர்கள் எல்லாம் வேகமாக அமல் செய்து கொள்ளுங்கள், அமல்களை கொண்டு முந்திக் கொள்ளுங்கள். ஏனென்று கேட்டால் ஆறு விஷயங்கள் நடந்துவிடும், அதற்கு முன்னால் அமல் செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு முதலாவது இந்த இடத்துல தஜ்ஜால் சொல்றார். முதலாவது தஜ்ஜால், இரண்டாவது புகை மண்டலம், மூன்றாவது பூமியிலிருந்து ஒரு வரிசையை பிராணி வழிபடுவது, நான்காவது சூரியன் மேற்கில் உதிப்பது என்று இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றார். பத்துல இந்த இடத்துல என்ன இந்த அடையாளங்களை நாளே சொல்லியிருக்கிறார். இவ்வளவு இந்த மூன்று செய்தியிலையும் வரிசையாக எது நடக்கும் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் பத்து விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ரெண்டு செய்தியில் பத்து விஷயங்கள், கடைசியாக இப்ப நாம சொன்ன செய்தியிலே நான்கு விஷயங்கள் சொல்லப்பட்டது. அப்ப அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள் கேட்டால், முதலாவது எது நடக்கும், இந்த பத்துல முதலாவது எது நடக்கும், இரண்டாவது எது நடக்கும் என்பதை ஆய்வு செய்கின்ற போது இது சம்பந்தமான செய்திகளை எல்லாம் ஒரே இடத்திலே திரட்டி நுணுக்கமாக பார்க்கின்ற போதும் இன்னதுதான் முதலாவது இரண்டாவதாக நடக்கும் என்ற முடிவுக்கு வருகிறார். இப்ப நீங்க அவதானமாக கேட்டுக்கொள்ளுங்கள், எது முதலாவது நடக்கும், இந்த பத்துல முதலாவது எது நடக்கும், இரண்டாவது எது நடக்கும் என்பது. எனவே மொத்த அடையாளங்களை பொதுவாக இரண்டாக பிரிக்கலாம் என்று அந்த அறிஞர் குறிப்பிடுகிறார். அது எப்படி என்றால், இந்த பூமியின் மேல் நடக்கக்கூடிய அடையாளங்களில் முதலாவது எது என்றும், அதே போன்று விண்ணிலே வானிலே நடைபெறக்கூடிய அடையாளங்களில் முதலாவது எது என்றும் இரண்டாவது இருக்கிறார். அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்று கேட்டால், மொத்த செய்தியை பார்க்கின்ற போது இந்த பூமியிலே நடைபெறக்கூடிய மறுமையினாரின் அடையாளங்களில் முதலாவதாக எது நடைபெறுகின்றால், தஜ்ஜால் வெளிப்படுவதை கொண்டுதான் அந்த பூமியில் நடக்கக்கூடிய முதலாவது அடையாளம் உருவாகும் தென்படும் என்றும், பிறகு அதாவது விண்ணிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மறுமையினாரின் அடையாளங்களில் முதலாவதாக சூரியன் மேற்கிலே இரண்டாம் இந்த அடையாளங்களை வேறுபடுத்தி உலகிலே பூமியின் மேல் நடக்கக்கூடிய அடையாளத்தில் முதலாவது எது என்றும், விண்ணிலே நடக்கக்கூடிய அடையாளங்களில் முதலாவது எது என்றும், ஓரளவுக்கு அவர்கள் எது முதல் எது இரண்டாவது என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த அவர்கள் கூறியிருக்கின்ற இந்த செய்தியில் கூட, இந்த கருத்தில் கூட பத்தும் வரிசையாக சொல்லாவிட்டாலும் பூமியில் முதல் எது நடக்கும், அதே போன்று விண்ணிலே ஏற்படக்கூடிய முதல் மாற்றம் எதுவாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே அவர்கள் தெளிவாக துல்லியமாக சுட்டிக்காட்டுகிறார்கள். அதே போன்று அதே ஃபத்ஹுல் பாரியிலே இமாம் ஹாஃபிழ் ஹஜர் அஸ்கலானி அவர்கள் இன்னொரு அறிஞருடைய கூற்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் இமாம் அத்தைபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களாகும். அவர்கள் எப்படி இதை வரிசைப்படுத்துகிறார்கள் என்றால்,
உண்மையை மூடி மறைப்பதற்காக நிறைய யுக்திகளை சிலர்கள் கையாள்வார்கள்.
அந்த சேனத்தை தான் தஜ்ஜல் என்று சொல்வது. அப்ப தஜ்ஜால் என்று பெயர் சொல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தஜ்ஜால் என்றால் அந்த செயலை செய்வன் கூறிய பெயர் தஜ்ஜால். தஜ்ஜால் என்று சொன்னால் இந்த செயலை அதிக அதிவேகமாக ரொம்ப கடுமையாக இந்த செயலில் ஈடுபடுபவனுக்கு தஜ்ஜால் என்று சொல்வது. அப்ப தஜ்ஜால் மக்களை அதிக வழிகெடுப்பதால் அவனுடைய ஃபித்னாவில் அதிகமான மக்கள் மாட்டிக்கொள்வதால் அவனுக்கு தஜ்ஜால் அதிகம் இந்த செயலை செய்பவன் என்று அதிக மக்களையே மாற்றுபவன் அதிகம் மக்களை வழிகேட்டு தள்ளுபவன் என்ற அடிப்படையில் இந்த பெயர் தஜ்ஜால் என்று வைக்கப்படுகிறது. இரண்டு வகையான தஜ்ஜால்களை சொல்லியிருக்கிறார். ஒன்று இப்போது நாம் பேச இருக்கின்ற ஒரு தனி நபர் உண்மையான தஜ்ஜால் என்று அடையாளப்படுத்தப்பட்டது. இன்னும் சிலர்களை நபியவர்கள் தஜ்ஜால் என்று சொல்லியிருக்கிறார். சில செய்திகளை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி சொல்றாங்க கேட்டால், மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றுதான் பொய்யர்களான தஜ்ஜால்கள் வெளிப்படுவது என்கிறார். அதிகமான பேர் சொல்றாங்க பொய்யர்களான தஜ்ஜால்கள் வெளிப்படுவது மறுமை நாளின் அடையாளங்களில் உள்ளது என்கிறார். சரிவங்க யாரு அதிகமான தஜ்ஜால்கள் வழியாகுவாங்க என்கிறார்களே, இது யார் என்று கேட்டால் நபி அவங்க சொல்றாங்க இவர்கள் தான் நபி என்ற மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்வார்கள் என்கிறார். இவங்க ஒரு வகையான தஜ்ஜால். இவர்களும் மறுமை நாள் அடையாளங்களில் ஒன்றுதான். ஆனால் இந்த 10 அடையாளங்களுக்கும் இவங்க அசத்தியமான பேச்சுக்களால் மக்களுக்கு மத்தியிலே ஃபித்னாவை குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். இது ஒரு வகையான பொய் நபிமார்களை நபி அவர்கள் தஜ்ஜாலுகளுக்கு இந்த இடத்துல சொல்றார். உயிரோடு இருக்கும் போது சில பொய் நபிமார்கள் வருவாங்க. மரணிச்சதுக்கு பின்னாலே ஏகப்பட்டார்கள். இன்னும் எத்தனை பேர் வர இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு கேட்டா நபி அவங்க சொல்றாங்க மறுமை நாள் வராது. இது புகாரில வாசி மறுமை நாள் ஏற்படாது எது வரைக்கும் என்றால் பொய்யர்களான தஜ்ஜால்கள் வழியாகும் வரைக்கும் என்கிறார். அப்போ பல தஜ்ஜால்கள் வழியாகுவார்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்க கேட்டால் அவர்கள் கிட்டத்தட்ட 30 பேர் இருப்பார்கள். அப்ப 30 பொய் நபிமார்கள் தோன்றாமல் மறுமை வராதுங்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே கிட்டத்தட்ட 5-6 பேர் பொய் நபிமார்களாக தோன்றிருக்கிறார். எல்லாருமே இறுதியாக அவன் வருவான் என்று இந்த செய்தியை சொல்றான்.
அழகானவர் யார் என்று என்னுடன் இருந்தவரிடம் நான் கேட்டேன்.
யார் இவர்? அப்போது சொன்னார்கள், காலு இப்னு மரியம், இவர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். அப்ப நபி அவர்களுக்கு ஏழை நபிமார்கள் அடையாளப்படுத்தப்படுவாங்க. அவர்களுக்கு மேராஜின் போது மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே எல்லா நபிமார்களும் அடையாளப்படுத்தப்பட்டது போல, வானிலை அடையாளப்படுத்தப்பட்டது போல, அவர்களுக்கு ஏழை நபிமார்கள் எல்லாம் எல்லோரும் அடையாளப்படுத்தப்படுறாங்க. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் இவர் யார் என்று கேட்டவுடன், இந்த தோற்றம் உள்ளவர்கள் தான் இவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று அங்கு உள்ளவர்கள் சொல்றார்கள். பிறகு நான் அப்படியே போய்கொண்டிருந்தேன், அங்கும் இங்கும் நான் பார்த்தேன். அப்போ ஒரு மனிதர் நிற்கிறார், ரொம்ப பருமனானவன், சிவந்த நிறம் உள்ளவன், அவனுடைய முடி சுருண்ட முடி, அவனுடைய கண் குறையுள்ள ஊனமுற்ற கண்ணாக இருக்கிறது. இப்போது நான் கேட்டேன், இந்த மனிதன் யார்? அப்போது அங்கு உள்ளவர்கள் சொன்னார்கள், இவன் தான் தஜ்ஜால். அப்ப இந்த செய்தியில நபி அவங்க ஒரு மனிதரை பார்க்கிறார்கள், அவன் ரொம்ப பருமனான ஒருவனாக இருக்கிறான், சிவந்த நிறம் உள்ளவனாக இருக்கிறான், முடி சுருண்ட மனிதனாக இருக்கிறான், ஊனமுற்ற கண்ணுள்ளவனாக இருக்கிறான். அப்போது அனைவர்களுக்கு இருக்கிறார்கள், இந்த அலங்கூலமான மனிதன் யார்? அப்போது அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, இவன் தான் தஜ்ஜால். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஜ்ஜாலுடைய தோற்றம் கனவிலே காட்டப்பட்டிருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தது போல தஜ்ஜாலுடைய தோற்றமும் கனவிலே காட்டப்பட்டிருந்தது. ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜால் இரண்டு பேரும் இங்கு சம்பந்தப்படுகிறார்கள்? சில நேரம் இருக்கலாம், தஜ்ஜாலுடைய முடிவு அவனை கொள்வது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கருத்திலே தான், அவர்கள் மூலமாகத்தான் நடைபெறுகிறது. எனவே அவங்க ரெண்டு பேரும் இந்த செய்தியிலே சம்பந்தப்படலாம் என்று நாம் வழங்கக்கூடிய சாத்தியம் இந்த செய்தியை பார்க்கின்ற போது இருக்கிறது. எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொல்வாங்க கேட்டால், அக்ரபுல் நாசி பிஹி ஷபஹன் இப்னு கதன் என்கிறார். ஹுஸாஆ கிளையைச் சேர்ந்த, ஹுஸாஆ கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் இருக்கிறார், அவருடைய பேரு இப்னு கதன். சரியாக பார்த்தால் அவரை போட்டுதான் இருக்கிறது என்கிறார். அவரை இவரை பார்த்தால் சரியாக இருக்கிறது என்கிறார். அவர்களுக்கு மத்தியிலே நடமாடக்கூடிய ஒரு மனிதனுடைய தோற்றம் போன்றுதான் தஜ்ஜாலுடைய தோற்றம் இருக்கிறது. சில செய்திகளை பார்க்கிறோம், அவனுடைய கழுத்து தஜ்ஜாலுடைய கழுத்தை போன்றிருந்ததால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியா அவருடைய கழுத்தை போன்றுதான் தஜ்ஜாலுடைய கழுத்தும் இருந்தது என்று சொல்வதாகவும் சில செய்திகளை பார்க்கிறோம். இப்ப அப்துல்லா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிமிலே இடம்பெற்ற, புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள செய்திகளை சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மிம்பர்களை நின்று கொண்டு எமக்கு மத்தியிலே உரையாற்றிக் கொண்டிருந்தார்கள். அல்லாவை அதிகம், அவனுக்கு எப்படி தகுமோ அப்படி அல்லாவை புகழ்ந்தார்கள். பிறகு தஜ்ஜாலை சொல்ல ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள், உங்களுக்கு நான் தஜ்ஜாலை எச்சரிக்கை செய்கிறேன், எல்லா நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்திற்கு தஜ்ஜாலை எச்சரிக்காமல் இருந்ததில்லை, நான் உங்களுக்கு எந்த நபியும் சொல்லாத ஒன்றை சொல்லி வைக்கிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்கிறார். அவன் கண் ஊனமுற்றவனாக இருப்பான் என்கிறார். இது ஏனைய நபிமார்கள் இந்த அடையாளத்தை சொல்லவில்லை, நான் உங்களுக்கு இந்த அடையாளத்தை தனிப்பெரும் அடையாளமாக சொல்கிறேன், அவன் கண் ஊனமுற்றவனாக இருப்பான், உங்களுடைய ரப் இருக்கிறானே அல்லாஹ், அவன் இந்த குறை அற்றவன் என்கிறான். இது புகாரி முஸ்லிமில். ஏன் நபி அவங்க இப்படி சொல்றாங்க? ஏன் நபி அவங்க உங்கள் இறைச்சன் அப்படி அல்ல என்று சொல்கிறார்கள்? சிலர்கள் ஈமான் பலவீனமானவர்கள், அவனுடைய செயல்களை பார்த்து விட்டு நினைப்பார்கள், இவன் ரப்பாக வந்து விட்டானோ, சுவர்கள் நரகம், மழையை பொழிவிப்பது, மரணித்தவர்களை எழுப்புவது, இப்படியான விஷயங்களை செய்தவுடன் இது ரப்பு செய்கிற ரப்பினுடைய சக்தி அல்லவா இது என்று நினைத்து சிலர்களை அவன் சிலர்கள் அவனை ரப்பாக நினைத்து விடுவார்கள் என்பதற்காக நபி அவர்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன், அவனுடைய கண்ணை பாருங்கள், அவன் கண்ணூனமுற்றவனாக இருப்பான், உங்களுடைய ரப்பு இருக்கிறானே அவனுக்கு அப்படியான குறைகள் இருக்காது, அதை வைத்து இவன் ரப் அல்ல என்று நினைத்து கொடுத்திருக்கிறான் நபியோ. இது ஒரு செய்தி. அதே போல உபாதா பின் ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தியை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே உரையாற்றினார்கள். பிறகு சொன்னார்கள், உங்களுக்கு நான்
அப்படி அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க, உங்களுக்கு நான் தஜ்ஜாலை பற்றி இதோ பேசி இருக்கிறேன், நான் அச்சப்படுகிறேன். நபி அவர்கள் சொல்றாங்க, எனக்கு பயமாக இருக்கிறது, நீங்கள் சரியாக அவனை புரிந்து கொண்டீர்களா என்று எனக்கு பயமாக இருக்கிறது. நபி அவர்கள், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டேன், ஆனால் நான் சொன்னதை கவனமாக நீங்கள் புரிந்து கொண்டீர்களா என்று எனக்கு தெரியவில்லை, அச்சமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். மசீஹுத்தஜ்ஜால் என்பவன் ரஜுலுன் கஸீர், அவன் ஷார்ட்டான ஒரு ஆளாக, ஒரு மனிதனாக இருப்பான், ஆணாக இருப்பான். அவனுடைய கால்கள் வளைந்திருக்கும், அவனுடைய முடிகள் சுருண்டு போயிருக்கும், அவனுடைய கண் வந்து கண் ஊனமுற்றதாக இருக்கும். அது அந்த கண்ணை நீங்கள் கவனமாக பாருங்கள், அது மண்டையோட்டுக்குள் அப்படியே அதாவது மறைந்த ஒன்றாகவும் இருக்காது, உங்களை போன்று வெளியிலே தெரியக்கூடியதாகவும் இருக்காது. அதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு சொல்றாங்க கேட்டால், ஃபைன்னஹு ஃபைன்னஹு உல்விஸ அலைக்கும் ஃபஅலமு அன்ன ரப்பகும் ஃபைன் உல்விஸ அலைக்கும் ஃபஅலமு அன்ன ரப்பகும் லைஸ பிஅவர். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, நபி அவர்கள் எப்படி சொல்றாங்க கேட்டால், இவ்வளவெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியும் உங்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டால், பாருங்க எப்படி நபி அவங்க படுத்துறாங்க, இந்த அடையாளங்களை சொல்லிவிட்டேன், கவனமாக நாமும் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த தஜ்ஜாலுடைய வருகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கிட்ட எதிர்பார்த்திருக்கிறார். எனவே தான் இப்னு ஸய்யாத் அந்த சம்பவத்தில் நாம் இந்த இடத்துல சொல்லவில்லை. இப்னு ஸய்யாத் என்பவன் தஜ்ஜால் போன்று இருந்ததால் சஹாபாக்களுடைய காலத்திலே அவன் தஜ்ஜால் என்று சிலர்கள் கருதி, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக சென்று அவனை சோதித்து பார்த்தார். உண்மையிலே தஜ்ஜால் தானா என்று சோதித்து பார்த்தார்கள். அந்த சோதனையில் அவன் தஜ்ஜால் அவர் வெளிப்படவில்லை, எனவே திரும்பி விட்டார்கள். அப்ப எந்த மாதிரி நபியவங்க ரொம்ப வேகப்பட்டார், மிக வேகமாக வந்து விடுவானோ. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடையாளம் எப்போது நடக்கும் என்று தெரியவில்லை, ஆனால் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் கவனமாக கேளுங்கள், உங்களுக்கு இவ்வளவு அடையாளங்களையும் சொல்லியும் அவனை பார்த்து சந்தேகம் வந்துவிட்டால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவன் ஒற்றை கண்ணனாக இருப்பான், ஊனமுற்ற கண் உள்ளவனாக இருப்பான், உங்களுடைய ரப்பு அப்படி இருக்க மாட்டான். அப்ப ரப்பன்னு நினைத்து அவனை ஈமான் கொண்டு விடாதீர்கள் என்ற செய்தியை மிக ஆழ்கரமாக இந்த இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிக கவனமாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல அஹ்மதில் இடம்பெற்றுள்ள செய்தியை பார்க்கிறோம். 8524வது செய்தியாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலே தோன்றி சொன்னார்கள், எனக்கு லைலத்துல் கத்ர் இரவு எது என்றும் மசீஹு தலால, மசீஹு தஜ்ஜால் என்று சொல்றாங்க, மசீஹு தலால என்றாங்க. மசீஹு தலால என்றால் வழிகேட்டின் மசீஹ் என்கிறார்கள். ஏன் அப்படி சொல்றார்கள், ஏன் அப்படி சொல்றார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமும் மசீஹ் என்று சொல்வது. எனவே அவர்கள் நேர் வழியின் மசீஹாக இருக்கிறார்கள், இவன் வழிகாட்டின் மசீஹாக இருக்கிறார்களுக்காக மசீஹு தலாலா என்றால் யார் என்றும் லைலத்துல் கத்ர் இரவு என்றும் எனக்கு தெளிவாக சொல்லப்பட்டது, அதை நான் உங்களுக்கு சொல்வதற்காக வந்தேன். இரண்டு நபர்கள் பள்ளிவாசலின் அந்த பள்ளிவாசலின் நுழைவாயில் நின்று கொண்டு பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள், தர்க்கித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ரெண்டு பேரும் சண்டையிடுவதை பார்த்து நான் வேகமாக வந்து அவர்களை பிரித்துவிட நினைத்தேன், அதற்குள் எனக்கு சொல்லப்பட்டதை மறந்துவிட்டேன் என்கிறார். இரண்டு பேரையும் சொல்ல வந்தேன், இவர்களுடைய இந்த தவறான இரண்டு விசுவாசங்கள் அப்படி இருக்கக்கூடாது, அதை நான் அவர்களை விலக்கி விடுவதற்கு பிரித்து விடுவதற்கு வேகமாக வந்தேன், சொல்லப்பட்டதை மறந்துவிட்டேன். ஆனால் முழுமையாக நான் மறக்கடிக்கப்படவில்லை, அதில் நான் அருந்தவற்றை இதோ உங்களுக்கு என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். லைலத்துல் கத்ர் ரமலானில் கடைசி பத்திலே ஒற்றை இரவுகளிலே அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். இரண்டாவது சொன்னாங்க, வழிகேட்டை சொல்லக்கூடிய
வழிகேட்டின் மசீஹ் என்று சொல்லக்கூடிய அந்த தஜ்ஜால் இருக்கிறானே, அவன் அவன் கண் ஊனமுற்றவனாக இருப்பான். அஜ்லல் ஜபதி, அவருடைய நெற்றி ரொம்ப விரிந்த நெற்றியாக இருக்கும். அவனுடைய கழுத்து ரொம்ப விரிந்ததாக இருக்கும். இந்த செய்தியில ஒரு மேலதிகமான ஒரு அடையாளம், இந்த கழுத்து விரிந்ததாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதிலே ஒரு வளைவு இருக்கும் என்கிறார்கள். அப்ப ஒரு வளைவு இருக்கும் எந்த அளவுக்கு கேட்டால், இந்த செய்தியில் சொன்னார்கள், கதர் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனிதனை போன்றுதான் அவருடைய கழுத்தும் அவருடைய தோற்றம் இருக்கிறது என்கிறான். இப்ப அந்த மனிதர் அவர் யாரை போன்று இருக்கிறான் என்று சொன்ன அந்த மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, அவனை போன்று நான் இருப்பதால் எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, பாதிப்பு இருக்குமா என்று கேட்டவுடன் நபி அவர்கள் சொல்றாங்க, நீ ஒரு முஸ்லிமான மனிதனாக இருக்கிறாய், அவனும் காபிராக இருக்கிறான், எனவே எந்த பிரச்சனையும் கிடையாது என்று இந்த செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தியை ஹதீத்களை அறிஞரான அஹமது ஷாக்கர் அவர்கள் சஹீஹுல் இஸ்னாத் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக இப்னு மாஜாவிலே ஒரு செய்தி நம்பப்பட்டிருக்கு, அதில் எப்படி வருகிறது என்று கேட்டால், 4071 செய்தியாக ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் சொன்னாங்க, தஜ்ஜால் என்பவன் இந்த செய்தியிலே இடக்கண் ஊனமுற்றவனாக இருப்பான், அவருடைய முடி ரொம்ப அடர்த்தியான முடியாக இருக்கும். ஏற்கனவே வந்த செய்திகள் எல்லாம் சுருண்ட முடியாக இருக்கும், இந்த செய்தியில் அந்த சுருண்டது ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அதே போல அவனுடன் சுவர்க்கம் உண்டு, அவனுடன் நரகமும் உண்டு என்கிறான். இது அடுத்த மேலதிகமான செய்தி, அவனுடன் சுவர்க்கமும் உண்டு நரகமும் உண்டு. அவன் எதை நரகம் என்கிறானோ அது யதார்த்தத்தில் சுவர்க்கம். அவன் எதை சுவர்க்கம் என்று சொல்கிறானோ அது யதார்த்தத்தில் நரகம் என்கிறான். இந்த செய்திகளும் அதே போல அரசி எல்லாம் அவர்கள் அறிவிக்கிற செய்திகளை பார்க்கிறோம். எந்த நபியாக இருந்தாலும் அவர்கள் இந்த கண்ணூனமுற்ற இந்த பொய்யனான தஜ்ஜாலை எச்சரிக்காமல் விட்டதில்லை. புரிந்து கொள்ளுங்கள், அவன் கண்ணூனமுற்றவன், உங்களுடைய ரப்போ அந்த குறை அற்றவன், அவனுடைய இரு கண்களுக்கும் இடையிலே காபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் என்று இந்த செய்தியிலே புகாரில் இடம்பெற்றிருக்கும் இந்த செய்தியை பார்க்கிறோம். இவ்வளவும் தஜ்ஜாலனுடைய அடையாளமாக சொல்லப்பட்டது. இப்ப நாம சொல்லுவோம், எந்த இடத்தில் அவன் உருவாகிறான், எந்த இடத்திலிருந்து அவன் வெளிப்படுவான் என்பதை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்களா? ஏனே நபிமார்கள் சொல்லாத அளவுக்கு இந்த ஃபித்னாவை நான் சொல்லுவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த அளவுக்கு எந்த இடத்துல உருவாகுவான், வெளியேறுவான், தோன்றுவான் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்களா என்று பார்த்தா, அதையும் சில இடங்களிலே சொல்லியிருக்கிறார். சரியாக பார்த்தா ஹதீஸில் இடம்பெற்றுள்ள செய்தி எப்படி என்று கேட்டால், ஹுராசான் அதாவது கிழக்கிலே, இந்த பூமியின் கிழக்கு பக்கமாக ஹுராசான் அந்த பிரதேசத்தில் அஸ்ஃபஹான் என்கிற இடத்திலிருந்துதான் அவன் தோன்றுவான் என்கிறார். ஹுராசான் என்று சொல்றது அரபு மொழியில் எந்த பிரதேசம் என்று கேட்டால், இந்த ஈரான், ஆப்கானிஸ்தான், அதே போல அந்த அந்த ஏரியாக்கள் உள்ள நாடுகள், இப்போது இருக்கிற உஸ்பெகிஸ்தான், இந்த இந்த நாடுகள் தான் ஹுராசான் என்று சொல்லப்படும். அஸ்பான் என்கிற ஊர் எங்க இருக்கிறது என்று கேட்டால், இப்போது ஈரானிலே இருக்கு. அஸ்பான் என்கிற ஊர் இப்ப ஈரான் இருக்கு. அப்ப ரவியவங்க இந்த ஒரு செய்தியிலே சில திருமதியில் இடம்பெற்றுள்ள செய்தியிலே சொல்றார்கள், அவர்கள் ஈரான், ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இப்படியான அந்த நாடுகள்,
அவனை பின்தொடர்பவர்கள் யார் என்று கேட்டால் உஜூஹுஹும் அல் மஜானுல் முத்ரஃபா என்கிறார். அவனை அதிகம் பின்தொடர்பாக்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் அவர்களுடைய முகம் கேடயங்கள் போன்று அகன்ற முகமாக இருக்கும் என்கிறார். எப்படி இருந்தீங்க புரிந்திருப்பீங்க. எப்படி சொல்றாங்க, தஜ்ஜாலுக்கு பின்னால் அதிகம் அவனை பின்பற்றுபவர்கள் அவர்களுடைய முக அடையாளம் எப்படி இருக்கப்பட்டுவிட்டால் கேடயங்கள் போன்று, யுத்தத்திலே பாதுகாப்புக்காக ஏறி கொள்கின்ற அந்த கேடயம் எப்படி விரிந்து இருக்குமோ அதே போன்று அவர்களுடைய முகம் ஒடுங்கிய முகமாக இருக்காம, சுருங்கிய முகமாக இருக்காமல் விரிந்த முகங்களாக இருக்கும் என்கிறாங்க. அப்ப விரிந்த முகம் உள்ளாக்கள் எந்த ஏரியாவில் வாழ்கிறார்கள் என்பதை நாம் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அப்ப அது நம்ம எல்லோருக்கும் தெரியும், எல்லோரையும் விட வித்தியாசமாக கொஞ்சம் அகண்ட விரிந்த முகம் யாருக்கு இருக்கிறது. அப்ப நபிய வந்து அடையாளத்தை சொல்லியிருக்கிறார்கள், இவர்கள் தான் தஜ்ஜாலை அதிகம் பின்பற்றுவார்கள். இந்த செய்தி திருமதி இடம்பெற்றிருக்கிறது. ஷேக் அல்பாரி சாஹிப் சொல்லியிருக்கிறார். அதே போல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹி முஸ்லிமில் வர செய்தியை பார்க்கிறோம், யத்பஉத் தஜ்ஜால், தஜ்ஜாலை பின்தொடர்வார்கள் யார் என்று கேட்டால் மின் யஹூத் அஸ்ஃபஹான். பாருங்க, அஸ்ஃபஹானில் வசிக்கும் யூதர்கள் தஜ்ஜாலுக்கு பின்னால் வருவார்கள். நபியவங்க அவங்களோட எண்ணிக்கையை சொல்றாங்க, அவர்கள் 70,000 யஹூதிகள் தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள். அலைஹிம் தயாரிச, அவர்கள் எல்லோரும் தொப்பி அணிந்திருப்பார்கள். யூதர்கள் இப்போது அணிந்திருக்கிறார்கள் நம்ம அணியரை நம்ம யூஸ் பண்ற தொப்பியில ஒரு சுருங்கிய ஒரு தொப்பி, சரியா உச்சில போய் வச்சுக்கொள்வாங்க, அது அவங்களோட தொப்பியாக இருந்தது. எல்லோரும் அணிந்திருப்பார்கள், 70,000 பேர் இந்த தஜ்ஜாலுக்கு பின்னால் வருவார்கள். அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததுக்கு பின்னால் தோற்கடிக்கப்படுவது, கொல்லப்படுவது, அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகை அடுத்த அடையாளமான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகையை சொல்லும் போது அதை நாம் மிக தெளிவாக சொல்லுவோம். அதே போல வந்துரிய சகோதரர்களே, இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் இந்த செய்தியை மாத்திரம் சொல்லி முடிச்சுக்கலாம். ஜுபைர் பின் முஃபைர் என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க, அவங்களோட தந்தை மூலம் தந்தை சொல்ல நான் கேட்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அவர்கள் நவாஸ் பின் சமான் என்ற சஹாபி சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு நாள் காலையிலே தஜ்ஜாலை பற்றி எங்களுக்கு ஞாபகப்படுத்தினார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் சொல்லியிருக்கிறார் என்பதை காட்டுது, நிறைய தஜ்ஜாலை பற்றி பேசியிருக்கிறார் என்பதை காட்டுது. எந்த அளவுக்கு கேட்டால் அதில் நிறைய விஷயங்களை பேசினார்கள் என்கிறார், நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு கேட்டால் சில சஹாபாக்கள் சொல்றாங்கன்னா ஈத்த மரங்கள் நிறைந்த அந்த சோலைகளுக்குள் அவன் வந்து விட்டானோ என்று நினைத்து அங்கெல்லாம் ஓடி போய் தேடி பார்த்தோம் என்கிறான். அப்ப அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி தஜ்ஜாலை பற்றி இப்ப மிக விரைவாக அவன் வந்து விடுவான், அவன் இப்போது வந்து விடுவான் என்ற அமைப்பிலே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார்கள். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் ஓடி போய் தேடுகின்றான். இப்ப ரசூலுல்லாஹி செல்லம் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இந்த இடத்தில் வந்து விட்டான் என்று நினைக்கின்ற அளவுக்கு நான் தெளிவாக பேசிவிட்டேன், அந்த அளவுக்கு சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள் என்பதை தெரிந்தவுடன் நபியவங்க எல்லோரையும் அழைத்து உங்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்கிறார். இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, தஜ்ஜாலை பற்றி நீங்கள் பேசினீர்கள், ரொம்ப தெளிவாக பேசினீர்கள், எந்த அளவுக்கு என்று கேட்டால் இதோ மதீனாவுக்குள் ஈச்சமர சோலைக்குள் அவன் வந்து விட்டானோ என்று நாம் விளங்கி தேடி பார்க்கின்ற அளவுக்கு நீங்கள் தெளிவாக பேசினீர்கள், அதுதான் காரணம் என்றும். இப்போ சொன்னாங்க, இதோ நான் இருக்கும் போது அவன் தோன்றினால், அப்படியே சொல்றாங்க, நான் இருக்கும் போது அவன் தோன்களுக்கு மத்தியிலே தோன்றினால் நீங்கள் அவனை தேட வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் அவனை தேடி அழைக்க வேண்டிய அவனை எதிர்க்க வேண்டிய தேவை கிடையாது, அதற்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன் என்றார். அதற்கு நான் பொறுப்பு, நான் உங்களுக்கு மத்தியிலே இல்லாத நேரத்திலே அவன் தோன்றினால் நீங்கள் ஒவ்வொருவரும் தான் உங்களுக்கு பொறுப்பாக இருப்பீர்கள், நீங்கள் தான் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அடிப்படையில் சொல்லிவிட்டு
வல்லாஹு கலீஃபதி அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நான் அல்லாஹ்வை பொறுப்பாக நான் விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு இப்ப சொன்னாங்க இன்னஹு ஷாபுன் கதத் என்றார். அவன் வாலிபனாக இருப்பான். இப்ப நபியோ அடையாளம் சொல்லா இருக்கு, இன்னும் சில அடையாளங்கள் சொல்றாங்க. அவன் ஒரு வாலிபனாக இருப்பான். அவனை நான் அந்த மனிதனை போன்றோ, இவனு கத்தல் என்கின்ற அதே மனிதனை போன்று நான் பார்க்கிறேன். இவனை பார்த்தால் அவனை பார்க்க தேவையில்லை என்பது போன்றிருக்கிறது என்று அந்த இடத்திலே கதத் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். அவன் வாலிபனாக, திடகாத்திரமான வாலிபனாக இருப்பான் என்கிறார் இந்த செய்தி. இப்ப இந்த பூமியிலே தஜ்ஜால் வந்ததற்கு பின்னால் எவ்வளவு நாள் இருப்பான், எத்தனை நாள் இந்த பூமியில இருப்பார், அதே ரசூலுல்லாஹி விட்டு வைக்கிறார். இதெல்லாம் சஹி முஸ்லிம்ல வரிசை. அப்போது அல்லாஹ்வின் தூதரே, அவன் எவ்வளவு காலம் பூமியில் இருப்பான் என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப சொன்னாங்க நபியவங்க, அர்பஊன யௌமன், அவன் 40 நாட்கள் தங்கி இருப்பான் பூமியில இருப்பான். 40 நாட்கள் அவ்வளவு தான், அவ்வளவு தான். நபியவங்க சொல்றாங்க, யௌமுன் கஸன, யௌமுன் கஸன, அதில் ஒரு நாள் ஒரு வருடம் போன்று. தஜ்ஜாலுடைய நாட்களில் முதல் நாள் ஒரு வருடம் போன்றிருக்கும், இரண்டாம் நாள் ஒரு மாதம் போன்றிருக்கும், மூன்றாம் நாள் ஒரு வாரம் போன்றிருக்கும். அப்போ நீங்க எப்படி அதை உணர்வீர்கள் என்றால், ஒரு நாள் போவது ஒரு வருடம் போவது போன்றிருக்கும். இப்ப இதை வைத்துதான் அந்த சூரியனுடைய ஓட்டங்கள் எல்லாம் பலவீனப்பட்டு கொண்டு போகும். மறுமை நாள் நெருங்க நெருங்க பலவீனப்பட்டுக் கொண்டிருக்கும். அதற்கு பின்னால்தான் சூரியன் மேற்கிலே உதிக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். அதாவது தெற்கால சம்பந்தமான ஆய்வுகள் போய் கொண்டிருக்கிறது. இப்ப நபிய ஒன்று சொல்றாங்க, அந்த நேரத்துல ஒரு நாள் ரொம்ப அதிகரிக்கும். எந்த அளவுக்கு ஒரு வருடத்துடைய அளவு ஒரு நாள் இருக்கும் என்கிறாங்க. முதல் நாள், இரண்டாவது நாள் மாதம் குறைந்து வருது. நபிய ஒன்று சொல்றாங்க, மறு நாட்கள், அப்ப முதல் நாள், இரண்டாம் நாள், மூணாம் நாள், இது நீளமான நாட்கள். ஏனைய நாட்கள் எல்லாம் ஐயாமிக்கும், சாதாரணமாக நீங்க கணக்கீடு செய்கின்ற நாட்கள் போன்றிருக்கும் என்கிறார். இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அந்த ஒரு வருடம் போன்று இருக்கும் நீங்கள் சொன்னீர்களே, அந்த ஒரு வருடம் போன்று ஒரு நாள் இருக்கும் நீங்கள் சொல்கிறீர்களே, அந்த நாளில் ஒரு நாள் தொழுகையே தொழுதால் போதுமா, அல்லது ஒரு வருடம் பூரா தொழக்கூடிய தொழுகையே தொழ வேண்டுமா? நுணுக்கமான கேள்வி சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப அந்த தினம் ஒரு வருடம் போன்றிருந்தால், ஒரு நாளாக கணக்கெடுத்து 5 நேரம் தொழுதால் போதுமா, அல்லது ஒரு வருடமாக கணக்கெடுத்து ஒரு வருட தொழுகையை தொழ வேண்டுமா? இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் தொழுகையை தொழுது போதாது, ஓக்குதுரு லஹு ஹக்கஹு, அதை நீங்கள் கணிப்பீடு செய்யுங்கள், அந்த நாளை கணித்துக் கொள்ளுங்கள். அப்போ மனத்தியாளம் ஒரு நாள் சாதாரண நாள், எவ்வளவு நாள், எவ்வளவு நேரம், ஒரு நாள், அது ஒரு நாள், மத்த பகுதி இரண்டு நாள், மத்த பகுதி மூன்று நாள். அப்ப ஒரு வருடத்தை கழித்துக் கொண்டு அதே போன்று ஒவ்வொரு நாளுடைய அந்த அளவுக்குள் ஐவேளை தொழுவார்கள். அடுத்த பகுதியின் இரண்டாம் நாள் ஐவேளை தொழுவார்கள். அப்படி ஒரு வருட தொகையையும் அந்த ஒரு நாளைக்குள்ளே தொழுக முடியும் என்கிறான் நம்பியோ. அப்ப அவ்வளவு நீளமாக அந்த நாள் இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியான மாற்றங்கள் எல்லாம் இந்த மறுமை நாள் வந்துவிட்டால் நடக்கும் என்பதை கண்ணால் பார்த்தது போன்றும், அதை திட்டமிட்ட மனிதன் பேசுவது போன்றும் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு வகை மூலமாக சொன்னதை தான் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் இப்படியான இந்த சம்பவங்கள் இருந்து புரிந்து கொள்கிறோம். அதே போலதான் பேசுபவர்களே, இன்னும் தஜ்ஜாலுடைய ஃபித்னா எப்படி இருக்கும், எப்படி எப்படி எல்லாம் சில சம்பவங்கள் அதிசயமாக நடக்கும், எப்படி எல்லாம் மக்கள் மாட்டிக்கொள்வார்கள், விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள், சில விசுவாசிகள் எப்படி அதிசயமாக தப்புவார்கள் என்பது சம்பந்தமாக நீண்ட இந்த செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதை ஒட்டித்தான், இந்த செய்தியிலே தான், இப்படி இருக்கின்ற நிலைமையிலே தான், இந்த ஃபித்னாக்கள் அதிகரித்து போற இந்த சந்தர்ப்பத்திலே தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானிலே இருந்து வருவார். அதுக்குதான் தஜ்ஜாலுக்கு அவர்களுக்கும் இடையில, மோமின்களுக்கும் தஜ்ஜாலுடன் சேர்ந்தவர்களுக்கும் இடையிலான போர் ஆரம்பிக்கிறது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி வருவார்கள், எங்கு வருவார்கள் சம்பந்தமான விஷயம் இன்ஷாஅல்லாஹ் எதிர்வருகின்ற வகுப்புகளே நாம தெளிவாக சொல்வோம். இப்ப நாம முதலாவது அடையாளத்தையும் தஜ்ஜால் சம்பந்தமான விஷயங்களையும் ஓரளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை சொல்லி வைத்திருக்கிறோம். இன்ஷாஅல்லாஹ் எதிர்வருகின்ற வகுப்பிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது அடையாளமான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக சொல்லி வைப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله.